ராஜவம்சத்தின் சிறந்த கதை பல ரகசிய சம்பவம் நிறைந்த கதை கொடுமாய மந்திரம் உறைந்த கதை கடும் மர்மமும் திகளும் கலந்த கதை தூய காதமலரும் கதை வீரமும் தீரமும் விளையும் கதை இளமை ததும்பும் இந்திர லோகத்த சுந்தரியே சந்திரமுகி 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 என்ன இது? இது ஏதோ அபசகுணத்தை குறிப்பது போல் தெரிகிறது. அமாவாசை நேரத்தில் ஏன் இப்படி நடக்கிறது? எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு இதே போன்று ஓர் அறிகுறி தென்பட்டது. நிச்சயமாக இது அசுரர்களால் ஏற்பட்டதுதான். ஓர் அசுரன் மனித ரூபத்தில் எங்கோ பிறந்திருக்கிறான். பரம்பொருளே, எந்த அபசகுணத்திற்கான அறிகுறிகள் இவையெல்லாம்? தயவு செய்து வெளிப்படுத்துங்கள். எப்போதெல்லாம் வானிலையில் இது போன்று மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் பிரளயம் ஏற்படுகிறது. அசுர சக்தியால் மனிதர்களுக்கு எத்தனையோ ஆபத்து வந்திருக்கிறது. வீசுகின்ற புயல்களினால் எத்தனையோ அரசுகள் காணாமல் போயிருக்கின்றன. பகவானே, அழிவு ஏற்பட போகிறதா? என்ன சம்பவம் நடக்கப் போகிறது? வாழ்த்துக்கள் மகாராணி, வாழ்த்துக்கள். இந்த நாட்டுக்கு வருங்கால ராஜாவாக போறவர் உங்களுக்கு பிறந்திருக்காரு. ராஜ குடும்பத்தோட வாரிசை பெத்து எடுத்திருக்கீங்க. காஞ்சனா, இப்பொழுதே சென்று அரசரிடம் இந்த நல்ல செய்தியை கூறு. கடவுள் தன் பிரார்த்தனையை ஏற்றார் என்று அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறிவிடு. இப்போதே சொல்கிறேன். செல். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாட்டின் குட்டி ராஜா பிறந்துள்ளார். வாழ்த்துக்கள் மகாராஜா, வாழ்த்துக்கள். மகாராஜா, தங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போகிறேன். மகாராணி பத்மாவதி அவர்களுக்கு ராஜகுமாரன் பிறந்துள்ளார். ராஜகுமாரனா? மகாராணி பத்மாவதியின் நாட்டின் ராஜகுமாரனை பெற்றெடுத்திருக்கிறாள். உண்மையில் இது மகிழ்ச்சியான செய்திதான். உனக்கு வேண்டிய பரிசினை என்னிடம் தாராளமாக கேட்கலாம். அது நிச்சயம் உனக்கு தரப்படும். ரொம்ப நன்றி மகாராஜா. மகாராஜா வாழ்க. உடனடியாக எனக்கு எனது குட்டி ராஜகுமாரனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக இருக்கிறது. கேட்டாயாக்கா, மகாராஜா என்ன சொன்னார் என்று? அந்த பத்மாவதிக்கு குழந்தை பிறந்து இன்னும் அரை மணி நேரம் கூட ஆகவில்லை. அதற்குள் மகாராஜா அந்த குழந்தையை அடுத்த வாரிசென்று அறிவித்து விட்டார். அப்படி நடக்க வாய்ப்பில்லை. இது நடக்கவே நடக்காது. அரசரின் முதல் மனைவி நான் தான். அதனால் ராஜ்ய சிம்மாசனத்தில் உட்காரும் உரிமை எனது புதல்வன் பானு பிரதாப்க்கு மட்டுமே உள்ளது. அவ்வளவுதான். எங்கே பாருடா எனது ராஜகுமாரா, உண்மையாகவே உன் அப்பாவிற்கு நீ அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகிறாய். இன்று எனக்கு மகிழ்ச்சியான நாள். எங்கே எனது ராஜகுமாரன்? இந்நாட்டின் பொக்கிஷத்தை என்னிடம் கொடு. இவனை தூக்கி அணைத்து கொஞ்ச வேண்டும் என்று வெகு நாட்களாக நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன்.
இந்நாட்டின் எதிர்கால பேரரசன் இவன்தான். இனி எனது வாழ்வே நீதான் ராஜகுமாரா. பத்மா, நீ எனக்கு விலை மதிப்பில்லாத பரிசை கொடுத்திருக்கிறாய். இதற்கு பதில் உனக்கு என்ன வேண்டுமோ கேள். நீ கேட்பது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். எனக்கு எதுவும் வேண்டாம். ஆபரணங்கள், பொற்காசுகள் என்று எதுவும் வேண்டாம். உங்களுடைய அன்பும் பாசமும் கிடைத்தாலே போதும். இதுபோல் எப்பொழுதும் என் மேல் அன்போடு இருந்தால் அது மட்டும் எனக்கு போதும். பத்மா, உனது அன்பும் பாசமும் சுயநலம் இல்லாதது. இதுவரையில் நீ என்னிடத்தில் எதுவுமே கேட்டதில்லை. அதனால் இப்பொழுது நான் ஒரு சத்தியம் செய்கிறேன். எனக்கு பிறகு இந்த நாட்டின் எதிர்கால அரசன் இதோ இந்த குட்டி ராஜகுமாரன் தான். இப்பொழுது இந்த நிமிடமே இந்நாட்டின் பண்டிதர்களை அரசவைக்கு வரவழைக்கப் போகிறேன். இவனது ஜாதகத்தை உடனடியாக எழுத வேண்டும். அதனால் அவர்கள் நாளையே இந்த அரண்மனைக்கு வருவதற்கு நான் உத்தரவிடுகிறேன். அல்காபுரி நாட்டுடைய ராஜா நரேஷ் பிரதாப் சிங் வாழ்க! மகாராஜா, இதை கூறுவதற்கு எனக்கே மிகவும் பெருமையாக உள்ளது. நமது இளவரசரின் ஜாதகத்தை பார்த்தீர்கள் என்றால் மிகவும் அற்புதமாக உள்ளது. மகர ராசியில் சூரியனும் 12 இடத்தில் பிரகஸ்பதியும் உள்ளார்கள். பெரிய சக்கரவர்த்தியாகவும் நாட்டை ஆளும் அம்சமும் இவருக்கு உள்ளது. மிகவும் நல்ல நேரத்தில் இவர் இந்த பூமியில் பிறந்துள்ளார். இவர் மிகவும் பலசாலியாகவும் வீரனாகவும் விளங்குவார். இவர் தன் பலத்தாலும் புத்தியாலும் மொத்த உலகத்தையும் தன் காலடியில் விளைவிப்பார். மகாராஜா, பெரிய பெரிய ராஜகுமாரர்களுக்கு அவர்களோட ஜாதகத்தை நான் தான் தயார் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனா இப்படி ஒரு ஜாதகத்தை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ராஜகுமாரர் பெரிய வீரனா மட்டும் இல்லை, அவர் ஒரு சிறந்த மனிதராகவும் இருப்பார். மக்கள் மனதில் இடம் பிடிச்சு கடவுள் பக்தியோட இருப்பார். இவரை பார்த்து இந்த உலகமே ஆச்சரியப்படும். இதெல்லாம் போய். குருதேவர் ருத்ரநாத் அவர்களுக்கு வணக்கம். இவர்கள் கூறுவது உண்மை அல்ல, இது சாத்தியமும் அல்ல. ராஜகுமாரனின் ஜாதகத்திற்கும் இந்த விஷயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மகாராஜாவை சந்தோஷப்படுத்துவதற்காக இவர்களே ஒரு ஜாதகத்தை தயாரித்து பலன் சொல்கிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அரசரை பார்த்தாலே பயம். இவர்கள் உண்மையை கூற மாட்டார்கள் மகாராஜா. உண்மை என்னவென்று நான் கூறட்டுமா? இந்த குழந்தை அபசகுணமான நேரத்தில் பிறந்திருக்கிறது. இதன் ஜாதகத்தில் அசுர லட்சணம் இருக்கிறது. அமங்கலங்கள் அனைத்தும் இருக்கிறது. அசுர சக்திகள் துணை இருக்கின்றது. இக்குழந்தையால் நாட்டிற்கும் மக்களுக்கும் அழிவு வரும். ஏனென்றால் இக்குழந்தை அமாவாசை என்று நள்ளிரவில் பிறந்திருக்கிறது. குருதேவா, போதும், நிறுத்துங்கள். அரசே, தாங்கள் கோபப்பட வேண்டிய நேரம் இதுவல்ல. நான் கூறுவதை மட்டும் கேளுங்கள். உண்மை எப்பொழுதும் மனதை புண்படுத்தும். இந்த அரண்மனையில் ஒரு குழந்தை பிறந்தது என்று எனக்கு தெரிந்தவுடனே இங்கு வர வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அரசே, இந்த பண்டிதர்கள் அனைவரும் உங்களிடம் அரச குமாரரை பற்றி நல்ல விஷயங்களை சொன்னபொழுது தாங்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆனால் இக்குழந்தையால் அனைவருக்கும் அழிவு. உங்களுக்கும் இந்த நாட்டிற்கும் வரப்போகும் பிரச்சனைக்கு காரணம் இவன். இந்த இளவரசன் தகாத நேரத்தில் பிறந்திருக்கிறான். தீய சக்திகள் பிறப்பதற்கான நேரம்தான் அது. போதும், இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது தாங்கள் தங்கள் எல்லையை மீறுகிறீர்கள் குருதேவர். அமைதியாக இருங்கள் அரசரே, அமைதியாக இருங்கள். முதலில் நீங்கள் குருதேவர் என்ன கூற வருகிறார் என்பதை கேளுங்கள். இவர் கூறுவது என்னவென்று தெரிந்து கொண்டு முடிவெடுங்கள். மகாராணி, இக்குழந்தையின் சுயரூபம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். ஒருவேளை தங்களுக்கு தெரிந்திருந்தால் இது போன்ற சுபகாரியம் நடக்கும் போது இங்கு வந்து அபசகுணமான வார்த்தைகளை தாங்கள் பேசியிருக்கவே மாட்டீர்கள். இதன் விளைவு என்ன என்பதை தாங்கள் யோசிக்க வேண்டும். வருங்காலத்தை பற்றி தாங்கள் யோசியுங்கள். ஒருவேளை என் பேச்சை மீறி தாங்கள் தவறு செய்தால் அதை பற்றி வருங்காலத்தில் தாங்கள் உணர்வீர்கள். இக்குழந்தையிடம் இருந்து ஒதுங்கி இருப்பதுதான் நம் அனைவருக்குமே நல்லது. ஒதுங்கி இருக்க வேண்டுமா? தாங்கள் ஒன்று மறந்துவிட்டீர்கள். அந்த குழந்தையை நாங்கள் அநாத ஆசிரமத்திலிருந்து கொண்டு வரவில்லை. இவன் இந்த நாட்டுக்கு மகாராஜா. தாங்கள் என்ன கூற வந்தீர்களோ விளக்கமாக கூறும். விளக்கமாகவா? அரசரை எச்சரிப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். இக்குழந்தையால் அரண்மனைக்கு அழிவு வரப்போகிறது. அதனால் இக்குழந்தையை அப்புறப்படுத்துங்கள். ஆனால்
ஆனால் இது எப்படி சாத்தியமாகும்? குழந்தை மீது உள்ள பாசத்தில் இப்படி பேசாதீர்கள். குழந்தையை தியாகம் செய்தாக வேண்டும். இக்குழந்தையை இந்த நாட்டை விட்டு அனுப்பிய மறுக்கணமே இக்குழந்தையுடன் இருக்கும் தீய சக்தியும் நாட்டை விட்டு வெளியேறிவிடும். அதன் பிறகு உங்கள் அரசும் இந்த நாடும் தீய சக்தியிலிருந்து தப்பிவிடும். இப்படி ஒரு காரியத்தை என்னால் செய்ய இயலாது. உங்கள் நிலை எனக்கு புரிகிறது. பெற்றவர்களை பொறுத்தவரை பிள்ளைகளை பிரிவது என்பது மிக கடினம். அது சாத்தியமில்லை. ஆனால் இக்குழந்தையை உடனடியாக அப்புறப்படுத்தியாக வேண்டும். உங்கள் மனதை புண்படுத்துவது என் நோக்கம் அல்ல அரசே. நான் சொல்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஆதாரம் இருக்கிறது. இந்த குழந்தையிடம் அசுர சக்திகள் நிரம்பி இருக்கிறது. அதை நிரூபிக்க தங்களிடம் இருக்கும் ஆதாரம்? அரசே, இதுவரை இக்குழந்தையின் முகத்தை நான் பார்க்கவில்லை. ஆனால் உறுதியாக சொல்கிறேன், இக்குழந்தையின் தலையில் ஒரு அடையாளம் இருக்கிறது. சாஸ்திரங்களில் கூட இது அசுர அடையாளம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆமாம் குருதேவா, நீங்கள் சொன்ன அடையாளம் இந்த குழந்தையின் தலையில் உள்ளது. இப்பொழுது நம்பிக்கை வந்துவிட்டதா? இக்குழந்தை பிறந்திருப்பதே தங்களுடைய அழிவிற்காகத்தான். ஆனால் ஒன்று குருதேவரே, இதற்கு தீர்வு காண ஏதாவது ஒரு வழி இருக்கும் அல்லவா? ஆம் மகாராணி, ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி என்று கூறுங்கள் குருதேவரே. இக்குழந்தை உயிரோடு இருக்கக்கூடாது, கொன்றுவிட வேண்டும். இல்லை, நீங்கள் அப்படி எதுவும் செய்யக்கூடாது. அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இல்லை இல்லை, வேண்டாம், விட்டுவிடுங்கள். என்னுடைய புதல்வனை நான் இழக்க மாட்டேன். இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த முடிவுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள் அரசே. நேரத்தை வீணாக்குவது உங்களுக்கும் உங்கள் நாட்டிற்கும் நல்லதல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம். அது என்ன குருதேவரே? கூறுகிறேன், கேளுங்கள் மகாராணி. இக்குழந்தைக்கு 3 வயது பூர்த்தியானவுடன் ஒருவேளை இக்குழந்தை மகாராஜாவை பார்த்தால் போதும், அவருக்கு கண் பார்வை போய்விடும். பிறகு இந்த உலகில் உள்ள எந்த சக்தியாலும் குணப்படுத்த இயலாது. உங்களது அழிவு காலம் ஆரம்பமாகிவிடும். இதை நானாக கூறவில்லை, சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இது நிச்சயம் நடக்கும். இதை யாராலும் மாற்ற இயலாது. இதை ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் தங்கள் கையில்தான் உள்ளது அரசே. மகாராஜா, குருதேவர் கூறியதை நாம் அலட்சியப்படுத்தி. மகாராஜா, நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? குருதேவர் கூறியதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்கிறீர்களா? அதை தவிர நமக்கும் வேறு வழி இல்லையே மகாராஜா. கவனியுங்கள், உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டும் கூறுங்கள். அரசே, இது நமது தேசம் சம்பந்தப்பட்டது, நமது மக்கள் சம்பந்தப்பட்டது. ஒருவேளை தங்கள் மகனால் தங்களுடைய நாட்டிற்கு ஒரு பிரச்சனை என்றால், அல்லது நீங்கள் நேசிக்கும் உங்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால், அப்படிப்பட்ட சூழலில் தாங்கள் யோசிப்பது சரியா? அது தவறு மகாராஜா. மகாராஜா, நாம் பெற்ற பிள்ளைகள் மீது எப்படியும் நமக்கு பாசம் இருக்கத்தான் செய்யும். யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க தோன்றாது. ஆனால் அரசே, தாங்களும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு தற்போது மூத்த மக்களாக இருப்பது தங்கள் பிரஜைகள். இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஓர் குழந்தைக்காக மட்டும் தங்களையே நம்பியிருக்கும் ஏராளமான குழந்தைகளை பலி கொடுக்க முடியாதல்லவா? நாளைய சரித்திரம் என்ன கூறும்? இதற்கு சரித்திரத்தில் நிறைய ஆதாரங்கள் உள்ளன மகாராஜா. ஏதோ ஒரு சூழலில் ஒரு அரசன் தன் மக்களுக்காக, தனது நாட்டிற்காக தனது பிள்ளையை தியாகம் செய்ய வேண்டிய நிலை வந்தால், அவர்கள் பிள்ளைகளைத்தான் தியாகம் செய்துள்ளனர், அதுவும் மகிழ்ச்சியாக, திறந்த மனதுடன். இப்போது நீங்களும் உங்கள் பிள்ளையை தியாகம் செய்ய வேண்டும். இது பாவமல்ல மகாராஜா, ஓர் வகையில் இதுவும் புண்ணியம்தான். தளபதியாரே, நீங்கள் எனது கண்களை திறந்து விட்டீர்கள். நான் இதை பாவமாக அல்லாமல் புண்ணியமாக நினைத்து எனது ராஜகுமாரனை இந்த அரண்மனையை விட்டு அனுப்பப் போகிறேன். இந்த வேலையை நீங்கள் தான் செய்ய வேண்டும். நிச்சயமாக மகாராஜா. நாளை சூரியன் உதயமான அடுத்த நிமிடமே எனது மகனை இந்த நாட்டின் எல்லையை தாண்டி அழைத்து சென்று விடுங்கள். நான் தரமாட்டேன். இந்த குழந்தை விஷயத்தில் நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். தயவு செய்து இவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம். ஒரு தாயையும் சேயையும் பிரிக்காதீர்கள். உங்கள் மனதில் இரக்கமே இல்லாமல் போய்விட்டதா? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள்.
என் பிள்ளை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நானும் இறந்து விடுவேன், நானும் இறந்து விடுவேன், இறந்து விடுவேன். பத்மா, இவன் உனக்கு மட்டும் மகன் அல்ல, எனக்கும் மகன் என்பதை மறந்து விடாதே. இவனை இந்த நாட்டின் எல்லையை தாண்டி விடுவதற்கும், இவனை ஒரு அனாதையைப் போல் விடுவதற்கும் உன்னை விட இப்பொழுது அதிக வேதனையை நான் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் தாங்க முடியவில்லை பத்மா. ஆனால் குருதேவர்க்குரிய விஷயங்களுக்கும் செவிமடுக்காமல் இருக்க முடியவில்லை. அவர் கூறியதை நான் நிச்சயம் ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். எனது மகன் இந்த நாட்டின் ராஜகுமாரனை அரண்மனையை விட்டு நான் வெளியேற்றித்தான் ஆக வேண்டும். உங்கள் முடிவை நான் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும்? என்னை உங்கள் மகாராணி என்ற இடத்தில் வைத்திருக்கிறீர்கள், மரியாதை செய்கிறீர்கள், என் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இது அனைத்திற்கும் பதிலாக இன்று நீங்கள் என் புதல்வனையே கேட்கிறீர்களே. நீங்கள் எப்படி செய்வீர்கள் என்று நினைக்கவில்லை, என்றுமே நினைத்து பார்க்கவில்லை. அதை நான் நன்கு அறிவேன் பத்மா. இப்பொழுது நான் செய்ய போவது மிகப்பெரிய குற்றம்தான். இதனால் நீ மிகுந்த வலியையும் வேதனையையும் அனுபவிப்பாய் என்பதையும் அறிவேன். ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும்? குருதேவர் கூறியது அனைத்தும் உண்மைதானே? அவர் ஆதாரம் இல்லாமல் கூறவில்லை. கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கணித்து பார்த்து கூறியிருக்கிறார். பத்மா, இதுவரை நமது குருதேவர் கூறிய விஷயங்கள் எதுவும் நடக்காமல் இருந்ததில்லை என்பதை நீயே அறிவாய். அதனால் நம் மகனை நிச்சயம் நாம் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும். இதுதான் உங்கள் இறுதி முடிவா? முடிவல்ல, இது எனது பலவீனம். நான் இந்நாட்டின் அரசன். நான் எனது மக்களுக்காக இதை நிச்சயம் செய்துதான் ஆக வேண்டும் பத்மா. என் மகன் என்னை பார்ப்பதனால் நான் கண் பார்வையை இழந்து விடுவேனோ என்ற பயம் இல்லை. ஆனால் என்னால் இந்நாட்டு மக்களுக்கு ஆபத்து என்றால் அதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இருக்கட்டும், இவனை நீங்கள் வேண்டாம் என்கிறீர்கள், சந்தோஷமாக அனுப்பிவிடுங்கள். ஆனால் என்னால் இவனை தனியாக அனுப்ப முடியாது. என்னை பொறுத்தவரையில் இவன்தான் என் மிகப்பெரிய சொத்து. இவனை இழக்க தயாராக இல்லை. இவன் எப்படி இருந்தாலும், சாபமாக இருந்தாலும், அபசகுணமாக இருந்தாலும், இவன் நான் பெற்றெடுத்த என் பிள்ளை. இவன் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டுமென்றால் நானும் இவனுடனே செல்ல போகிறேன். என்ன என்ன கூறுகிறாய் பத்மா? பத்மா, உன்னால் என்னை விட்டு பிரிய முடியுமா? என்னால் நீ இல்லாமல் வாழ முடியாது என்பது உனக்கே தெரியும். உன் மீது நான் உயிரியே வைத்திருக்கிறேன். நான் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. ஆனால் பிறந்து ஒரு நாள் கூட ஆகாத இந்த பிள்ளையின் நிலை என்ன? தாய் இல்லாமல் இந்த பிள்ளையால் எப்படி வாழ இயலும்? இந்த பிள்ளையை யார் உறங்க வைப்பார்கள்? நாளை இவனுக்கு பசி என்று அழும்பொழுது யார் இவனுக்கு பசி ஆற்றுவார்கள்? இல்லை பத்மா, இந்த அரண்மனையை விட்டு நீ எங்குமே செல்லக்கூடாது. இது எனது உத்தரவு. இல்லை அரசரே, என் பிள்ளையை நீங்கள் இங்கிருந்து அனுப்பப் போகிறீர்கள். அப்படி இருக்கும்போது நான் இங்கே எப்படி இருப்பேன்? அது சாத்தியமே கிடையாது. என் பிள்ளையுடன் நானும் சென்றே தீருவேன். நிச்சயம் நானும் சென்று விடுவேன், சென்றே தீருவேன். வீரபத்ரா, என்ன விஷயம்? இந்த நேரத்தில் வந்ததற்கான முக்கிய காரணம்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அரசரே, ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லைன்னா இந்த சமயத்தில் உங்களை தொந்தரவு செய்யறதுக்காக நான் வந்திருக்கவே மாட்டேன். எல்லாம் நன்றாகத்தானே உள்ளது? இல்லை அரசரே, இல்லை, எதுவுமே ஒழுங்காக இல்லை. உங்களுடைய சகோதரி? என்ன ஆயிற்று என் சகோதரிக்கு? உங்களோட சகோதரி மகாராணி பத்மாவதியோட உயிருக்கே ஆபத்து. வீரபத்ரா, நீ என்ன சொல்கிறாய் என்பதை தெரிந்துதான் சொல்கிறாயா? என்னை மன்னித்து விடுங்கள் அரசரே, ஆனால் இப்போது நான் சொன்னது உண்மை. என்ன உண்மை? விஷயம் என்ன? காரணம் அவங்களோட பையன் தான் அரசரே. புதல்வனா? ஆமாம் அரசரே. பத்மாவதி புதல்வனை பெற்றெடுத்தாளா? எமக்கு ஏன் கூறவில்லை? எப்படி சொல்லுவாங்க அரசரே, ஆண் குழந்தை பிறந்தது அங்கு ஒரு பெரிய பிரளயமே நடந்துருச்சு. பிரளயமா? அது எப்படி? குருதேவர் ருத்ரநாத் வருங்காலத்தை பற்றி கூறினார். என்ன கூறினார் ஆசாரியர் ருத்ரநாத்? ராஜகுமாரன் பிறந்ததும்
குருதேவர் ருத்ரநாத் அரசவைக்கு வந்து அந்த ராஜகுமாரனால் ராஜாவுக்கு மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. அந்த பையன் ராஜாவோட அழிவுக்கு காரணமாயிருப்பான். அந்த பையனால அந்த நாட்டுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் அவர் என்ன சொன்னாருன்னா, என்னென்ன கூறினாரோ மறைக்காமல் சொல். அதாவது அந்த பையன்கிட்ட நிறைய அசுர சக்திகள் இருக்கு, அவன் அபசகுணம்னு சொன்னாரு. அம்மாவாசை அன்னைக்கு பிறந்ததுனால அவன் அசுர சக்தின்னு சொன்னாரு. அந்த குழந்தையிடம் மந்திர சக்திகள் உள்ளனவா? அமாவாசை தந்திர சக்திகளும் அவனிடம் உள்ளனவா? ஆமாம் அரசரே, இதையெல்லாம் கேட்டதும் அரசர் அந்த இளவரசனை எங்காவது அனுப்பிவிடலாம் என முடிவு செய்து விட்டார். அரசரை, ராஜகுமாரனையும் ராணியையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். தயவு கூர்ந்து அரசரே. மகாராஜா அந்த பாலகனை வெளியேற்றும் முடிவை எடுத்த பிறகு அந்த பாலகனை வேறு யார் கொல்ல முயற்சி செய்கிறார்கள்? வணங்குகிறேன் தங்களை. சென்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய். ஆகட்டும் தளபதி. நம் சந்திப்பின் கடைசி நிமிடம் இதுதான். இதற்கு பிறகு இனி எப்பொழுதும் நாம் சந்திக்க மாட்டோம். எங்கு செல்லப் போகிறேன், என்ன செய்யப் போகிறேன் என்று தெரியாது. ஆனால் இங்கிருந்து செல்வதற்கு முன் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நான் அறியாமல் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிக்க வேண்டுமா? நான் எதை வைத்து உன்னை மன்னிப்பது? உன் முன்பு நானே ஒரு குற்றவாளியாய் நிற்கிறேன். என்னால் முடிவெடுக்க முடியவில்லை. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது நியாயமா அநியாயமா தெரியவில்லை. அதெல்லாம் ஒன்றுமில்லை அரசரே. நீங்கள் என்ன தவறு செய்திருக்கிறீர்கள்? சிம்மாசனத்தில் அமர்வோர்கள் எது செய்தாலும் நியாயமாகத்தான் இருக்கும். இதுவரை நான் உங்களிடம் எதுவும் கேட்டதில்லை. போவதற்கு முன் உங்களிடம் ஒரு உரிமையை மட்டும் கேட்க வேண்டும். இதையாவது செய்வீர்கள் என்று எண்ணுகிறேன். உரிமையா? என்ன உரிமையை நான் கொடுத்து விட முடியும்? இந்த அரண்மனையே உன்னுடையது. கேள், உனக்கு என்ன வேண்டுமோ கேள். இந்த நிமிடத்திலிருந்து என் பிள்ளை தங்களை தந்தை என்று அழைக்கவே மாட்டான். என் பிள்ளையிடம் நான் எப்பொழுதும் கூறவே மாட்டேன். தாங்கள் அவன் தந்தை என்று, நீங்கள் ஒரு நாட்டு அரசர் என்று கூறவே மாட்டேன். இல்லை பத்மா, வேண்டாம், இப்படியெல்லாம் கூறாதே. எனது உயிரை நீ கேட்டால் கூட அதை நான் மகிழ்ச்சியாக கொடுப்பேன். என் இதயம் நீ எதை கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறது. பந்தங்களை விட்டுவிட்டு செல்கிறாய், ஆனால் தந்தை மகனுக்கு இடையே இருக்கும் பந்தத்தை மட்டும் நீ பிரித்துவிட நினைக்காதே பத்மா. இதை தவிர வேறு வழி இல்லை. இல்லை என்றால் தாங்கள் வாழ்க்கை முழுவதும் எனக்காகவும் என் குழந்தைக்காகவும் அழுவீர்கள். நான் அழும்போது அந்த கண்ணீரை துடைக்க யாரும் இருக்க மாட்டார்கள். உண்மையாக கூறுகிறேன், இந்த அரண்மனையை விட்டு நீ செல்வதில் எனக்கு துளிக்கூட விருப்பமில்லை. அதை நான் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து உன்னிடம் பேசவில்லை, ஒரு அரசனாகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை நம்பி இருக்கும் மக்களுக்கு நான் நீதியை அளிக்க வேண்டும், அதுதான் எனது கடமை. உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு பெருமையாக உள்ளது. இதுதான் சரி. ஒரு அரசராக உங்கள் கடமையை நிறைவேற்றிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது நான் செய்வதும் பெற்ற தாயாக என் கடமையைதான். பத்மாவதினில் பத்மா, கடைசியாக ஒரே ஒரு முறை எனது மகனை கட்டி அணைத்து முத்தமிட நினைக்கிறேன் பத்மா.
மகாராணி, எங்கள் சேவை இத்துடன் முடிந்துவிட்டது. இதற்கு மேல் தாங்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்னை அழைத்து வந்ததற்கு உங்களுக்கு என் நன்றிகள். இதில் நன்றி கூற என்ன இருக்கிறது மகாராணி? இது எங்களுடைய தலையாய கடமை. மந்திரி அவர்கள் உங்களை மிகவும் பாதுகாப்பாக இந்த இடத்தில் கொண்டு வந்து விட சொன்னார். ஆகையால் தான் இங்கு இறக்கி விடுகிறோம். எமக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது மகாராணி. இதற்கு மேல் எம்மால் தங்களுடன் வர இயலாது. இதற்கு மேல் தாங்கள் தனிமையில் தான் பயணம் செய்ய வேண்டும். பானு, பானு பிரதாப். ஆம், நான் தான். தாங்கள் இவ்வாறு அரண்மனையை விட்டு வெளியேறுவதை நினைத்தால் என்னால் தாங்க முடியவில்லை. இக்குழந்தைக்காக தாங்கள் ஏன் அரண்மனையை விட்டு விலக முடிவு செய்தீர்கள்? எனக்கு வேறு வழி தெரியவில்லை. தாங்கள் என்னை புரிந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. ஆனால் என் வேதனைகளை கூற வார்த்தைகளே இல்லை. எனக்கு மிகவும் சங்கடமாக உள்ளது. நான் தங்களை எவ்வாறு செல்ல அனுமதிப்பேன்? உயிரோடு செல்ல அனுமதிப்பேனா? இல்லை. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் பெற்றெடுத்த இக்குழந்தை எதிர்காலத்தில் எனக்கு சத்துருவாக போகிறதாம். அப்படி கூறாதீர்கள். ஒரு அண்ணன் எப்படி தம்பிக்கு எதிரியாக இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது? சிம்மாசனத்தின் அடுத்த வாரிசு என்ற கனவை கலைத்தவர் தாங்கள். தங்கள் மகனுக்கு பட்டம் சூட்டும் ஆசை தங்களுக்கு இருக்காது என்று எப்படி நம்புவது? அந்த வகையில் நான் உங்கள் இருவருக்குமே எதிரிதானே? அப்படி எதுவும் இல்லை. என் பிள்ளை அரசராக வேண்டும் என்றோ அதிகாரியாக வேண்டும் என்றோ நினைக்கவில்லை. அப்படி ஒரு ஆசை இருந்திருந்தால் இப்படி என் பிள்ளையை தூக்கிக் கொண்டு இந்த காட்டிற்கு வந்திருக்கவே மாட்டேனே. நான் அந்த அரண்மனையை விட்டு வந்திருக்கவே மாட்டேனே. இங்கே பாருங்கள், அரசராவதற்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு தான் உள்ளது. அந்த அதிகாரம் முழுவதும் உனக்குத்தான் கிடைக்க வேண்டும். எனக்கு அது எதுவும் வேண்டாம். என் பிள்ளை என்னுடன் இருந்தால் போதும். முடியாது! இன்று குருதேவர் நிறைந்த அவையில் அனைவர் முன்பும் என்ன கூறினார் என்று கேட்டீர்கள் அல்லவா? இக்குழந்தை உயிருடன் இருக்க கூடாது என்று கூறினார். இல்லை, வேண்டாம். அந்த மாதிரி எதுவும் செய்யாதீர்கள். இவனை விட்டு விடுங்கள். இவன் ஒன்றும் அறியாத பச்சிளம் குழந்தை. ஒரு அண்ணன் தம்பியை கொலை செய்வது நியாயமா? நியாயம்தான். இல்லை. அதை கீழே வை.
இறுதியாக உங்கள் குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை, விட்டுவிடுங்கள். இல்லை, விட்டுவிடுங்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். இவன் எனது நாட்டிற்கு அரசனாக போகிறவனா? வேண்டாம், விட்டுவிடுங்கள். பத்மா, பத்மா, பெரியவரே, பெரியவரே, ஏன் இன்னும் நினைவு திரும்பவில்லை? தயவு செய்து நினைவு திரும்ப ஏதேனும் செய்யுங்கள். நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நானும் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துவிட்டேன். இவருக்கு இன்னும் மயக்கம் தெளியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், மகாராணிக்கு நிச்சயமாக மயக்கம் தெளியும். அந்த ஒரு மூலிகை மட்டும் கிடைத்ததென்றால் எங்கே இருக்கிறது? இதோ இருக்கிறது, இது போதும். இப்பொழுது இதுதான் நமக்கு உதவியாக இருக்கப் போகிறது. கண்டிப்பாக எல்லாம் சரியாகிவிடும். நிச்சயம் இவர்களுக்கு ஒன்றும் ஆகாது. மயக்கம் தெளிந்துவிட்டது. இங்கு பாருங்கள், மயக்கம் தெளிந்துவிட்டது. பார்த்தீர்களா, மகாராணி கண்விழித்து விட்டார். பத்மா, என் சகோதரியே, பத்மா, நீ நலமாக இருக்கிறாய், பாதுகாப்பாகவும் இருக்கிறாய். உனக்கு எதுவும் ஆகவில்லை. இறைவன் உன்னை காப்பாற்றி விட்டார். நீ பத்திரமாக மீண்டு வந்து விட்டாய் சகோதரியே. எதிரியின் சதி பயனில்லாமல் போய்விட்டது பத்மா, பயனில்லாமல் போய்விட்டது. என் பிள்ளை எங்கே? என் பிள்ளை எங்கே? என் பிள்ளை எங்கே? என் பிள்ளை எங்கே? அவன் என் பிள்ளையை கொலை செய்து விட்டானா? என் பிள்ளை நன்றாக இருக்கிறான். அதோ அதோ பார், உன் மகன், இதோ பார், உன் மகன் நலமாக இருக்கிறான் பத்மா. இவனுக்கு எதுவும் ஆகவில்லை பத்மா, நன்றாக பார். பத்மா, ருத்ரநாத்தை யாரோ உனக்கு எதிராக உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். உன்னை வெளியேற்ற சதி நடந்திருக்கிறது. சதி? இல்லை, என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
அரசருக்கு என் மீது அதிக பாசம் உள்ளது. அவர் என்னை ஏமாற்ற வாய்ப்பில்லை. சதி செய்தது அரசர் அல்ல, அந்த இரண்டு ராணிகள் தான் செய்திருக்கிறார்கள். உன் மகன் பட்டத்துக்கு வரக்கூடாது என்பது அவர்கள் எண்ணம். நான் நினைப்பது என்னவென்றால், அவர்கள் மகாராஜாவை நம்ப வைப்பதற்காக ருத்ரநாத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மகாராஜா அவர்கள் வழிக்கு வர வேண்டும், அவரால் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. அதுதானே நடந்தது. உன்னை தங்கள் வழியில் இருந்து விலக்கி அவர்கள் இருவரும் ஜெயித்து விட்டார்கள் பத்மா. இல்லை அண்ணா, எனக்கு குருதேவரை பற்றி நன்றாக தெரியும். யாருடைய தூண்டுதலின் பெயராலும் அவர் இப்படி எதுவும் செய்யவே மாட்டார். அவர் வருங்காலத்தை பற்றி கூறியது நிச்சயம் உண்மையாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. இதில் என்ன உண்மை இருக்கிறது பத்மா? என்ன உண்மை கூறு. எம்மை பொறுத்தவரையில் இந்த எதிர்கால கூற்றில் எந்த உண்மையும் இல்லை. இல்லை அண்ணா, அந்நிமிடத்தில் எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவர் என்ன கூறினார் தெரியுமா? இவன் நெற்றியில் அம்மாவாசைக்கான மச்சம் உள்ளது என்றார். அந்த குறி இருந்தால் என்ன பத்மா? இம்மாதிரி பேச்சை நம்புவது முட்டாள்தனம். என் சகோதரிக்கு தீய சக்திகள் கொண்ட இந்த குழந்தை பிறந்திருப்பதாக கூறிய ருத்ரநாத்தின் வார்த்தைகளை நான் நிச்சயம் அந்த ருத்ரநாத்தின் வார்த்தைகளை பொய்யாக்கி காட்டுவேன் பத்மா. நான் நிச்சயம் என் சகோதரியான உன்னையும் இந்த குழந்தையின் மேல் பிறரால் ஏற்பட்ட தவறான பேச்சையும் போக்கி எப்படிப்பட்ட பேரையும் புகழையும் இவனுக்கு தருவேன் என்றால் நிச்சயம் அந்த மகாராஜாவே இவனை பார்த்து அதிசயப்படும்படியாக இருக்கும் பத்மா. அதில் சந்தேகம் இல்லை. இவனது தோள்களை எத்தனை பலமுடையதாக்குவேன் என்றால் இவன் தன் அதிகாரத்தை தானே அடையும்படி செய்வேன். சுந்தரவனத்தின் இந்த ராஜகுமாரன் இன்றிலிருந்து வனராஜா என அழைக்கப்படுவார்.
சம்பவம் நிறைந்த கதை குடும்ப